ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் வச்சுருக்கிற ரவுட்டரில் வந்து யாரெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் கம்ப்யூட்டரில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே தெரிஞ்சிடும். ஏன்னா உங்கள் ரவுட்டரில் வந்து நீங்கள் ஆஃபீஸில் வச்சுருக்கலாம், இல்லாட்டி வீட்டில் வச்சுருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலே வந்து எத்தனை பேர் வந்து உங்கள் ரவுட்டரை வந்து ஆக்சஸ் பண்ணி நெட்டை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, எந்த டிவைஸில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு, ஃபோன்லேயா லேப்டாப்லேயா அப்படிங்கிறது ஃபுல்லாகவே நம்ம வந்து இதில் வந்து பார்க்கலாம். இது எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் ப்ரௌசரில் போயிட்டு ஒயர்லெஸ் நெட்ஒர்க் வாட்சருங்கிறத டைப் பண்ணுங்கள். இதுதான் அந்த சாஃப்ட்வேர். இது மூலிமா தான் நாம் வந்து செக் பண்ண போகிறோம். இதில் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நான் வந்து இந்த வெப்சைட் நான் வந்து எடுத்துக்கிறேன், டெக்ஸ்பாட். இதில் இந்த இன்ஸ்டாலர் வந்து செலக்ட் பண்ணிடும். இதில் இந்த கிளிக்கே இருக்குல்ல, இதை வந்துட்டு உங்கள் ரைட் கிளிக் மவுஸ் இருக்குல்ல, ரைட் கிளிக் பண்ணோடனே நியூ லிங்க் கொடுங்க. இப்போ எங்கே டவுன்லோட் பண்ணட்டும் அப்படின்னு கேட்குது. நான் டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்றேன். இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால், அவ்வளோதான். இப்போ ரன் கேட்குது. இப்போ உங்கள் ரவுட்டரில் வந்து எத்தனை டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில் வந்து இதில் பார்க்கலாம். இதில் வந்து எது வந்து உங்களோட ரவுட்ரு, எது வந்து உங்கள் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது எங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் உங்களோட ரவுட்டர். அது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுனா, இங்கே ரவுட்டரோட சிம்பிள் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே பாரு, இதுதான் ரவுட்டரோட சிம்பிள், 192.168.1.1. இது வந்து அந்த டிவைஸோட இது நம்ம லாகின் பண்ணி போகல, ரவுட்டரோட லாகின், அதனோட மேக் ஐடி. இது வந்து நெட்கியர் ரவுட்டர், நீங்கள் என்ன ரவுட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இதிலே காட்டிடும். இது வந்து யுவர் ரவுட்டருங்கிறது அதுதான். இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ எண்ட் ஆச்சு அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு உங்கள் ரவுட்டர் கீழே கனெக்ட் ஆகிருக்கிற டிவைசஸ். இதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக நான் வந்து புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். இது வந்து எது வந்து உங்கள் கம்ப்யூட்டரு, எது வந்து உங்கள் ஐபேடு, எது வந்து உங்கள் ஃபோன் அப்படிங்கிறது ஒன் பை ஒன் நீங்களே வந்து ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, இது வந்து கண்ணன் போட்டிருக்கு இல்லைங்க, இதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சொல்கிறதுக்கு முன்னால் இதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது வந்து இந்த சிஸ்டத்தில் நான் வந்து இந்த சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கிற டைரெக்டாக நான் ரவுட்டர் வந்து லேன் கேபிள் மூலிமா கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதனோட ஐபி அட்ரஸ் வந்து அசைன் ஆகிருக்கிறது 1.5. இது வந்து இந்த கம்ப்யூட்டர் நேம் பார்த்திங்கன்னா கண்ணன். இதனுடைய லேனோட மேக் ஐடி பார்த்திங்கன்னா இது. நெக்ஸ்ட்டு இது என்னென்னா, நெட்ஒர்க் அடாப்டர் கம்பெனிங்கிறது உங்கள் இது இருக்குல்ல, ஒயர்லெஸ் அண்டு லேன் போர்ட், அதனுடைய லேன் போர்ட்டோட கம்பெனி நேம் தான் இங்கே இருக்குது. இது வந்து டிவைஸ் நேம். நெக்ஸ்ட்டு அதே தான் இது வந்து கம்ப்யூட்டர் நேம் தான். இதுவும் வந்து இதில் தான் காட்டிகிட்ருக்கு. இது எப்போ ஆனாச்சு, எப்போ வந்து எண்ட் ஆச்சு அப்படிங்கிறது இந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் பார்த்துக்கலாம். இப்போ இந்த கம்ப்யூட்டரோட மேக் ஐடி வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு உங்கள் நெட்ஒர்க்கில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடும். இதில் சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்ஸ், ஈத்தர்நெட்டில் போய்ட்டு ஸ்டேட்டஸ் வந்து செலக்ட் பண்ணிவிடுவோம். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து கிளியராக சொல்கிறேன். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் வந்து கிளிக் பண்ணிடும். இப்போ எப்படி செக் பண்ணுறதுன்னா, இந்த சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸ் வந்து இது, ஐபி வெர்ஷன் 4ங்கிற இருக்குல்ல, அதுதான் இது. நெக்ஸ்ட்டு இந்த கம்ப்யூட்டர் நேம்ங்கிறது இது, இந்த டிவைஸ் நேம்னு இருக்குல்ல இது, அதுதான் இது. திஸ் கம்ப்யூட்டரை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் நேம் வந்து கண்ணன் போட்டிருக்கலேன், அதுதான் வந்து இந்த டிவைஸ் நேம் அப்படிங்கிறது இங்கே காட்டுது. இது வந்து மேக் ஐடி, அதாவது இந்த பிசிக்கல் அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸ் வேணால் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், பட் இந்த மேக் ஐடி எப்பயுமே சேஞ்ச் ஆகாது. சப்போஸ் இவங்களுக்கு வந்து நெட்டு வந்து கனெக்டே ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, இந்த மேக் ஐடி அப்படியே காப்பி பண்ணி உங்கள் ரவுட்டரில் வந்து பிளாக்லிஸ்ட்டு போட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து நெட்டு வந்து கனெக்டே ஆகாது. அதனால தான் இந்த மேக் ஐடி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். இதில் வந்து என்னென்ன டிவைஸுங்கிறது ஒரு மாடலுக்கு வந்து நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ இது ஃபஸ்ட்டு இருக்கிறது, இது வந்து ஆப்பிள் ரவுட்டரில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இது வந்து கண்ணனுங்கிறது இந்த டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இது வந்து இக்குவேஷனுங்கிறது சிசிடிவி கேமரா. இதுலேயே நேம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஒரு ஐடி கனெக்ட் ஆகிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தெரியாதவங்க யாரெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது, ஃபோன் நேமு, என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மேக் ஐடியில் இருக்குது அப்படிங்கிறது, சப்போஸ் இவங்களதெல்லாம் யாருமே உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மேக் ஐடி மட்டும் காப்பி பண்ணி உங்கள் ரவுட்டரில் பிளாக்லிஸ்ட்டு போட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து நெட்டு வந்து கனெக்ட் ஆகாது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஜியோ ஃபோனில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு.
இப்போ வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6 டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. பட் இது வந்து 6 டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகல, இந்த ரவுட்டரோட சேர்த்து தான் போட்டிருக்கு. 1, 2, 3, 4, 5, 6. பட் இது வந்து ரவுட்டரை வந்து கணக்கில் எடுத்துக்கிச்சு. பட் இது வந்து மொத்தமாகவே வந்து 5 டிவைஸ் தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து ஒரு ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இதையே அந்த இன்டூமாக இருக்குன்னா இது வந்து நெட்டு வந்து கனெக்ட் ஆகி டிஸ்கனெக்ட் ஆகி வந்துட்டுருக்கு, அதனால தான் இன்டூமாக வந்துட்டுருக்கு. இப்போ நான் வந்து ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இங்கே 6 இருக்கிறதுல இப்போ வந்து 7 வரும் பாருங்க. கனெக்ட் பண்ணுறேன். உங்கள் ரவுட்டரில் மொத்தம் எத்தனை பேர் கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில்ஸ் இதிலே பார்த்துக்கலாம். ஓகே, கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ உங்கள் மவுஸை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்துருங்க, இல்லாட்டி உங்கள் கீபோர்டில் வந்து F5 வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ கீழே வந்து ஸ்கேன் ஆகிட்டுருக்கு. இப்போ 6 டிவைஸ் காட்டுச்சுல, இப்போ வந்து 7 காட்டும் பாரு. ஏன்னா இப்போ ஒரு ஃபோன் வந்து இந்த ரவுட்டரில் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சாஃப்ட்வேர் மூலிமா ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமல் எத்தனை பேர் வந்து உங்களோட ரவுட்டரை வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதிலே பார்த்துக்கலாம். ஸ்கேன் ஆகிட்டு இருக்கு கீழே. ஓகே, ஆ இப்போ வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. பட் ஒரு டிவைஸ் வந்து ஆஃப் ஆகிடுச்சு, அந்த ஆப்பிள் ஐபேடுங்கிறது. இப்போ பாருங்கள், இந்த ஜியோமிங்கிறது இன்னொரு ஃபோன், நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிற ஃபோன் வந்து இதில் வந்து காட்டிடுச்சு பாருங்க. பட் இதில் 7 காட்டணும், ஒரு டிவைஸ் வந்து ஆஃப் ஆகிடுச்சு, அதனால் வந்து 6 தான் காட்டுது. பட் இது வந்து நியூ டிவைஸ், பட் இதை நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னா தான் இது என்னோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். இது ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான். இந்த மெத்தட் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.